எப்படி இருக்கு? யோ, அனைவருக்கும் வணக்கம். அடாவடி கிச்சன்ல உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ஒரே ஹாப்பி. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். இன்னைக்கு சமைக்க போற டிஷ் ரசம். ஓகே, மீனை நல்லா சுத்தமாக கழுவி வச்சு ரசம் சமைக்க போறேன்னு சொன்னேன். எதுக்கு மீனை கழுவிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கண்ணா, இன்னைக்கு நான் ரசம் சொல்லும்போது சாதாரண ரசம் கிடையாது, லெமன் ஃபிஷ் ரசம். ரெடி? லெமன் ஃபிஷ் ரசம் சமைக்கிறதுக்கு முன்னாடி அதற்கான தேவையான பொருட்களை முதல்ல பார்ப்போம். கடுகு, அதுக்கப்புறம் லெமன், ஏன்னா பேர்லயே லெமன் இருக்கு, கொத்தமல்லி சின்ன சின்னதாக வெட்டியாச்சு, அதனை எடுத்து நெய். இன்னைக்கு நம்ம சமையல் எல்லாமே நெய்யில் தான் அப்படியே வாசமாக இருக்க போகுது. துவாரம் பருப்பு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சு நல்லா மசீர் இருக்கு, இந்த மாதிரி வேக வச்சிருக்கேன் நான். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். மிளகு, சிறுஞ்சீரகம், இஞ்சி மூணுத்தையும் ஒன்னா போட்டு சும்மா டங்கு டங்குன்னு இடிக்கல் இடிச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் வந்துட்டு மெயின் நெய் ரெண்டு கரண்டி போடணுங்க. ஓகே, நெய் கரைய ஆரம்பிச்சதுமே கடுகு உள்ளே போடணும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது, லைட்டாக ஒரு கிண்டி கிண்டிடுவோம். கடுகு நல்லா அப்படி டமா டுமே இது வெடிக்கும் போது நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா பட்டை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் இந்த பச்சை மிளகாய். ஓ, அடுத்து என்னென்னா இடித்து வச்ச மிளகு, இஞ்சி, சிறுஞ்சிருக்கும். இந்த மிக்சரை இப்போ நம்ம உள்ளே போட போகிறோம். இதுதான் ரசத்தோட மெயினான விஷயம். ஓ, இதை போட்ட உடனே ஒரு செம்ம வாசம் வருதுங்க, நைஸ் அரோமா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெருப்பு ரொம்ப வச்சிடக்கூடாது, ஏன்னா நெருப்பு ரொம்ப வேகமாக இருந்துச்சுன்னா இந்த சிறுஞ்சீரகம்லாம் தீஞ்சிரும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாங் 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 தக்காளி. எதற்கு நம்ம இந்த ரசத்தில் இவ்வளோ தக்காளி போடுறோம்? நம்ம இந்த ரசத்தில் புளி யூஸ் பண்ண கிடையாது, புளி யூஸ் பண்ணதுனால தான் இவ்வளோ தக்காளி பழம், ப்ளஸ் நம்ம இந்த ரசத்தில் லெமன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக வெட்டினதையும் நம்ம உள்ளே போட போகிறோம். ஓ, ரொம்ப அசிமா. ஸோ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேகணும், அது ஏறக்குறைய ஒரு நிமிஷம் எடுக்கும். நம்ம ஸ்லோ ஃபைல் வச்சு தக்காளியை வேக வைப்போம். தக்காளி வேகிற குட்டி கேப்பில் உங்ககிட்ட குயிக்காக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். ட்ரேடிங் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் புதுசாக ட்ரேடிங் பண்ண போகிறவங்க எந்த ஆப்ஸை யூஸ் பண்ணலான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா then you should go for Octa FX Copytrading App. It's a very user-friendly app. Plus, இதோட best part என்னன்னா நீங்க professional tradersோட strategies-ஐ copy trade பண்ணலாம். ஆனா ஒண்ணுங்க, எந்த ஒரு knowledge-உம் அனுபவம் இல்லாம நீங்க ஒரே நாள்ல பணக்காரர் ஆகலாம் யாரோ சொன்னாங்கன்னா அது கண்டிப்பா ஒரு scam, நம்பிராதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சரியா learn பண்ணணுங்க. இந்த விஷயத்துல Octa FX Copytrading App-ல உள்ள copy trading feature beginners-க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆக்டா எஃபெக்ட்ஸில் நிறைய எடுகேஷன் மெட்டீரியல்ஸ் இருக்குங்க, வெப்பினார்ஸ், லைவ் ட்ரேடிங் செஷன், மார்க்கெட் அனலிசிஸ், நியூஸ், டிப்ஸ் அண்ட் ஸோ மெனி மோ, எல்லாமே உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில். ஸோ இப்போவே ஆக்டா எஃபெக்ட்ஸ் காப்பி ட்ரேடிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சமைக்க கண்டினியூ பண்ணுறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு, வேக வச்ச துவாரம் பருப்பு இருக்குல்ல, இதை நம்ம ரெண்டு கரண்டி போடுவோம். அதுலேயே நம்ம அரை கரண்டி மஞ்சள், கொஞ்சம் பெருங்காயம், எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணுவோம். ஏ, அப்படியே டக்குன்னு தண்ணியை ஊற்றிடுவோம் உள்ள. ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நம்ம மீனை இறக்கிற வேண்டிதான். போதுமான அளவு உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இப்போ லேசாக தான் கிண்டணுங்க, ஏன்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். லேசாக கிண்டிட்டு ஜஸ்ட் ஒரு 2 minutes வேக விட்டால் போதும், ஏன்னா வந்துட்டு மீன் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். மீன் நல்லா சூப்பராக வந்துருச்சு, அடுப்பு அடைச்சிட்டு கொத்தமல்லியை போட்டுற வேண்டிதான். ஓகே,
போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு லெமனில் பாதியை நம்ம இதில் பிழிஞ்சு ஊற்றணும். இந்த ரசத்தில் பார்த்திங்கன்னா நம்ம புளியே யூஸ் பண்ண கிடையாது, லெமன் மற்றும் தக்காளி தான் போட்டிருக்கோம். ஸோ ஒரு புதிய விதமான புளிப்பாக இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும், சும்மா வேறு மாதிரி இருக்கும். ரசம் நம்மளோட இந்தியர்களோட பாரம்பரிய உணவுல ஒன்று. இந்த ரசத்தில் எவ்வளோ மூலிகை தன்மை இருக்குது தெரியுங்களா? வாரத்தில் ஒரு தடவை ரசம் குடிக்கிறது உடலுக்கு அவ்வளோ நல்லது. ஆனால் நான் சமைச்ச ரசத்தை நானே குடிச்சு எப்படி இருக்குன்னு சொன்னால் நல்லா இருக்காது. யாராவது வந்து என்னப்பா ரசம் ஒருத்தருக்கு மட்டும் தானா? ஏய் யாருப்பா அது பிச்சைக்காரன் வீட்டில் விட்டுதே? யாரை பார்த்து பிச்சைக்காரன் சொல்கிறேன்? பிச்சைக்காரி சாரி தங்க சிலிப்பாச்சு. சுபா நீ இங்கே இங்கே எப்படி? உனக்கு தான் எனக்கு பற்றி தெரியும்ல, சாப்பாடு வந்துட்டா வெக்கம் மானோ சூடு சொர்ணை எனக்கு எதுவுமே இல்லை. ஆமாம் ஆமாம், இந்த மங்க பார்க்கும் போதே தெரியுது ரசம் பானோட மங்கை இவ்வளோ பெருசுக்கு இருக்கு. பேசுந்து போதும், ப்ளீஸ் ரசத்து ஊத்து. சுட சுட இருக்கு, ஆவி பறக்க. லெமன் ஃபிஷ் ரசம். ஃபிஷ் ரசம் புதுசா இருக்கு, கேள்விப்பட்டதே இல்ல. நம்ம அடாவடி கிச்சன்ல டெய்லி எல்லாமே புதுசா தினசா தான் இருக்கும். ஊத்துல ஒண்ணு ப்ளூ ஸ்லோ ஊத்துறேன். ஓகே ஹியர் யூ கோ. கேன் ஐ ஹேவ் எ ஸ்பூன் ப்ளீஸ்? ஸ்பூனா? அந்த இதுல குடி பரவல. ஏய் இது இதுல எப்படி குடியா? இதுல முடிய ஸ்பூன் எடு. ஏய் ஓசி சாப்பிடுறது நான் சும்மா குடியா? அத வச்சிருக்க எடுத்து குடி. யோ குடியா? அப்ப யார் கழுவுது இதெல்லாம்? குடி இதுல குடி. எப்படி இருக்கு? ஏதாவது கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்கு? இன்னைக்கு சாப்பாடு சரி எனக்கு மிச்சம். யோ யாரு சாமி நீங்களா? எங்கிருந்தியா வராங்க இவங்க? இது எப்படியோ நம்ம கிச்சனுக்கு வந்த சுபாஷினிக்கு நம்மளுடைய லெமன் ஃபிஷ் ரசம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் உண்மையிலே சொல்கிறாங்க, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட், எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ஃபேவரட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அடாவடி கிச்சன். இனிமேல் வார வாரம் உங்களுக்கு புதுசா தினசா நிறைய டிஷஸ் காத்துக்கிட்டே இருக்கு. அதுவரை விடைபெறுகிறேன். நான் பால கணபதி வில்லியம். ரொம்ப முக்கியமாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இதெல்லாம் அப்போ கழுவுறேன். சரி குடிச்சு பார்ப்போம், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மண்டலம் பின் தாங்காச்சு.